வெளியே போங்க, நான் அடுத்த சைடுல இருந்து வியூ காமிக்கிறேன் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. Let's Abhishek in front of you. Yes. He's going for a half roll screw in leading circles. This is going for. I've been doing regularly. நீங்க in front of you is Prabha. That is RJ Vikram for us. Chennai level RJ in the event today host. Innikku or nalikku. That was Prabha. Let's see what they're going to do for us. Come on, Chennai, put your hands together. Make some noise. நல்லா பாத்துறேன்
ஜாலியா இருக்கு. ஓகே, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஆட்டோ எக்ஸ்போ நியூ இந்தியன் ஆட்டோ எக்ஸ்போ 2017 அதோட ஒரு பார்ட்டா ஸ்டண்ட் ஷோ நடந்துட்டு இருக்கு. பைக் அண்ட் பல்சர் பாருங்க, ஆடியன்ஸ் வந்து கூப்பிட்டு வந்தவருக்கும் ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டுறாங்க. சோ யாரா இருந்தாலும் சரி, சிட்டிக்குள்ள பைக் போனீங்க போயிருக்காங்க. தைரியமா ட்ரை பண்றாங்க, அவர் கூட பின்னாடி உட்கார்ந்து. இட்ஸ் லவ்லி. வாங்க இங்க மேல மேல. ஹலோ, ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? திவ்யா. கம் இன் திவ்யா. ரெடி ரெடியா இருக்காங்க. ஐ கிவ் யூ எ சிம்பிள் டாஸ்க். யா, கம் வித் மீ. அசல் மை ஃப்ரெண்ட், அசல் எங்க? So, Anga, you guys ready for the evening? Yeah. You guys ready? Throw guys. There's one thing to watch from the outside. Let's see what Divya experiences from the inside. So, Anga, Nadula Nika is Sangor Lady. Enna Nadakadhan Pagala.
அவங்க சுத்தி ரவுண்டு கட்டுறாங்க, என்ன எப்படி எட்டு போடுறாங்களா ஜீரோவான்னு பாக்கலாம். That's Ashwin and Abhishek, the brothers, bro guys, performing around Divya. All right, Divya. Abhi is going for some half old school wheelies. Okay, Divya. So, how was it watching from the inside? Was it better than watching from the outside? It was awesome. Alright, thank you so much. Have a great evening. Thank you. Alright, bro guys, thank you so much for showing the audience a good time. You guys, did you like what you're watching? Wonderful. Go on, bro guys, show us some more. That's Mac with his chips. By the way, guys, this is just the first show. We're gonna have three more shows today, so do not miss out on any one of them. At 5:30 sharp will be the next show. I hope you guys will be back here to watch the pro guys at the Expo Auto Show 2017. Come on, Chennai, make some noise for the pro guys. Put your eyes together. Final part of the watch back, watch back. Ashwin, Brother, and Mac. Can we yell for the pro guys one last time, Chennai? Make some noise. The next show will be at 4:30 sharp. We hope to have you here. 4:30 vandhuringa la correct? Wonderful. See you then. My name is Michael Moses. Have a great time. ஸோ இப்போ வந்து இவங்களோட ஸ்டன்ட் ஷோ முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம சேனலோட ஷூட் போக போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா நந்தினி அண்ட் ஆங்கர் கார்த்திக்லாம் ரெடியாக இருக்காங்க. லெட்ஸ் சீ வாட் ஹேப்பன்ஸ் தேர். இப்போ நான் கிட்ட போய் க்ளோஸ் அப்பில் ஷூட் பண்ணக்கூடாது. உங்கள் லாங்கில் வந்து என்ன நடக்குதுன்ட்டு காமிக்கிறேன். வாட் சார்ட் ஆஃப் ஷூட் இஸ் கோயிங் ஆன் ஹியர். ஓகே, இந்த மெயின் டைம் வந்து நான் என்னென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே என்ன நடந்துட்டுருக்கேன்னா, திஸ் இஸ் எம்சி தமிழரசன் அலாங் வித் எம்சி நந்தினி அரவிந்தன் அங்கே இருக்காங்க. இங்கே வந்து ஆட்டோ எக்ஸ்போ நடந்துட்டுருக்கு, சென்னை ட்ரேட் சென்டர். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நேம் தெரியுதா, சென்னை ட்ரேட் சென்டரில் வந்து ரெகுலராக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்கும். எஸ்பெஷலி வீக்கெண்டில் வருஷம் வருஷம் ஆட்டோ எக்ஸ்போ நடக்கும். அதில் வந்து இது நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பிரசன்ஸ் ஆட்டோ எக்ஸ்போ இந்த தடவை 2017 லாஸ்ட் இயர் நடந்தது. இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் இதே இடத்துல பைக் ஸ்டன் ஷோ நடந்தது. நான் இந்த இடத்துல இப்போ நான் என்ன பேசிட்டு இருக்கு, இந்த இடத்துல வந்து ரிமோட் கார் ரேஸ் கண்டக்ட் பண்ணேன். ஸோ ஒரு பைக் ஸ்டன் ஷோனா என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த பல்சர், அப்பாச்சி, அப்புறம் கேடிஎம் இது மாதிரி கம்பெனிஸ் வந்து அவங்களுக்குனே ஒரு ஸ்டன்ட் டீம் வச்சிருப்பாங்க. அவங்க ரெகுலராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஊர் ஊராக போயிட்டு இது மாதிரி ஸ்டன்ட் ஷோ பண்ணுவாங்க. அதை வந்து மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.
இட்ஸ் வே ஆஃப் ப்ரொமோட்டிங் தேர் பைக், இட் வே ஆஃப் என்டர்டெய்னிங் தி கஸ்டமர்ஸ் ஆடியன்ஸ். அது மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆங்கர் இருப்பாங்க, அந்த ஆங்கர் வந்து அந்த ஆடியன்ஸோட மூடை வந்து நல்லா இன்னும் ஏற்றி விடுறது, நல்லா அவங்களை கைத்தட்ட வைக்கிறது, சேரப் பண்ண வைக்கிறது. ஏன்னா அந்த கைத்தட்டலும் சேரப் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்கான ஸ்டன்ஸ் கொடுக்க வைக்க போகுது. ஸோ இதுதான் பைக் ஸ்டன்ட் ஷோ. இட்ஸ் பிரிட்டி சிம்பிள் டு ஹோஸ், யாரும் மேல் எம்சி ஃபீமேல் எம்சி இருக்கீங்கன்னா பைக் ஸ்டன்ட் ஷோவில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம், நீங்கள் உள்ளே இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உள்ளே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் நல்லா த்ரில்லாக இருக்கும், யூ கேன் ஃபீல் இட் அண்ட் ஹோஸ் த ஈவெண்ட். அண்ட் செகண்ட் திங், ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்லாம் நீங்கள் சொல்லிடணும், இதெல்லாம் பெர்ஃபார்மர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறாங்க, நீங்கள் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, இதை மாதிரி சில முக்கியமான தகவல்கள்லாம் சொல்லணும். அண்ட் அந்த ரைடர்ஸை பற்றி, அவங்கள பற்றி டீம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க வந்து ப்ரோ கைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் இயர் வந்தவங்க வந்து கோஸ்ட் ரைடர் சொல்லிட்டு பல்சர்லேருந்து. அது மாதிரி ஒரு டீமுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், லாஸ்ட் இயர் வந்தவங்க வந்து அவங்க தான் டிவியில் ஆடில் பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த ஆர்டிஸ்ட். இவங்களை பற்றி இன்னும் எனக்கு தெரியல, மேபி ஐ நீட் டு கலெக்ட் த டீடைல்ஸ். அது மாதிரி டீடெயிலாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஆங்கர் நீட் டு கீப் சேயிங் அபவுட் தட், அந்த ரைடர்ஸ் பற்றி, அவங்க நேம் பற்றி நல்லா ஒரு ஆடியன்ஸோட மூடை நல்லா க்ரியேட் பண்ணி அவங்களை கைத்தட்ட வைக்கிறது, சேரப் பண்ண வைக்கிறது, இதுதான் பைக் ஸ்டன்ட் ஷோ ஹோஸ்ட் பண்ணுறது. இப்போது இங்கே என்ன நடக்குது?